Hello friends, welcome back to my channel, Agi Media. இன்னைக்கு KFC chicken எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிள் ரெசிபி தான், வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் பாதி கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன், அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹாஃப் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர், இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன், ஹாஃப் லெமன் ஜூஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இது குட்டியாக இருக்குன்ட்டு இது கீரல் போடலை, பெருசாக லெக் பீஸ்க்கு வந்து கீரல் போடணும். இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. நல்லா ஆழம் உள்ள போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். பாருங்க இந்த மாதிரி. மினிமம் 2 hours வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நைட்டாக ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓவர் நைட் ஊற வச்சாலும் ஓகே, உங்களுக்கு டைம் பார்த்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு தட்டு போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ வந்து கோட்டிங்காக மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து 1 cup வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், அதே கப்பில் 1/2 cup வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1/2 spoon அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன், 1 spoon அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன், 1/4 spoon அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 spoon அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு வந்து கோட்டிங் கொடுத்துடலாம். இப்போ வந்து மாவில் வந்துட்டு இந்த மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் ஊற வச்சிருக்கிற தண்ணியில் நம்ம வந்து முக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. லைட்டாக வந்து மாவு வந்து கோட்டிங் கொடுங்க, ரொம்ப கொடுக்காதீங்க. இந்த மாதிரி உதித்திடுங்க, அப்போ தான் மாவு வந்து ரொம்ப இருக்காது. ஆயில் சூடு பண்ணிக்கோங்க, அதில் போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. இப்போ வந்து திருப்பிக்கோங்க. போட்ட உடனே திருப்ப வேணாம், ஒரு 2 minutes அந்த மாதிரி விட்டுட்டு அப்புறமா திருப்புங்க. பாருங்க அந்த மாதிரி இன்னும் நல்லா கலர் வரணும். அடிக்கடி திருப்பிட்டே இருங்க. பாருங்க இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ வந்து இப்போ வந்து செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இது குட்டின்றதுனால ஒரு 7 to 8 minutes ஆகும் வேகிறதுக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கட்டும். இப்போ எல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட KFC சிக்கன் ரெடி. பாருங்கள் பக்கவே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கிறிஸ்பியாக கூட இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.